தளபதியோட அரசியல் இயக்கம் தூத்துக்குடியில துவங்குது விடைபெற்ற விஜயகாந்த் அலட்சியப்படுத்தின ரஜினிகாந்த் களமிறங்குற விஜய் எடப்பாடி ஆட்சியில தூத்துக்குடியில நடந்த ஸ்டெர்லைட் போராட்ட நிகழ்வுல போலீஸோட துப்பாக்கி சூடுக்கு சிலர் பலியானாங்க அவங்களோட குடும்பத்தை நள்ளிரவுல பைக்ல போய் சந்திச்சு ஆறுதல் சொல்லியிருந்தார் தளபதி விஜய் அவருக்கும் தூத்துக்குடிக்கு ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கு சொல்ல போனா அவரோட மிக நெருங்கின உறவினர்கள் சிலர் தூத்துக்குடியில தான் இருக்காங்க அதனாலதான் மத்த மாவட்ட மக்களை விடவும் தூத்துக்குடி மற்றும் அதன் பக்கத்துல இருக்கிற திருநெல்வேலி மாவட்ட மக்களுக்கு பாதிப்பு அப்படின்னா பதறி போயிடுறாங்க தளபதி சமீபத்தில் கடும் மழை வெள்ளம் இந்த ரெண்டு மாவட்டத்திலையும் ஒலுக்கிடுச்சு இந்த நிலையில போன சனிக்கிழமை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தோட சார்பில் வெள்ள நிவாரணப் பொருட்கள் நடிகர் விஜய் திருநெல்வேலிக்கு போய் கொடுத்திருந்தார் போன வருஷம் பொது தேர்வுல அதிக மதிப்பெண் வாங்கின மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருதையும் நடிகர் விஜய் வழங்கியிருந்தார் வெள்ள நிவாரணப் பொருட்களை பெற்றுக்கொள்றப்போ நடிகர் விஜய் மக்கள் கொஞ்சர காட்சிகள் தான் தற்போதைய சமூக வலைதள ட்ரெண்டிங்கா இருக்கு அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு நடிகர் விஜய்க்கு தென் மாவட்ட மக்களோட வரவேற்பு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பல கேள்விகளை தூத்துக்குடி மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தின் தலைவர் பில்லா ஜெகன் பிரபல இணையதளத்தில் தெரிவிச்சு acercar அதுல விமான நிலையத்தில இருந்து சரியா மதியம் பன்னெண்டு மணிக்கு மண்டபத்துக்கு வந்துட்டார் அங்க இருந்து இருபது நிமிஷத்துல நிவாரண பொருட்கள் வழங்குற இடத்துக்கு வந்ததும் பொருட்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அரிசி பருப்பு மாதிரியான மளிகை பொருட்களும் காய்கறி வேட்டி சட்டை சேலையும் தான் நிவாரணப் பொருட்களா கொடுத்தார் அவரே ஆயிரம் பேருக்கு இந்த நிவாரணப் பொருட்களை கொடுத்தார் அது மட்டும் இல்லாம வீடுகளை இழந்த மக்களுக்கு நிவாரண தொகையும் கொடுத்தார் தூத்துக்குடியில ஒருத்தர் கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டார் அவரோட குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாயும் கொடுத்தார் அது மட்டும் இல்லாம இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்னு மொத்தம் ஐம்பத்தி ஏழு பேருக்கு காசோலைகள் கொடுத்தார் இந்த நிகழ்வு மதியம் அப்புறம் பன்னெண்டு இருபதுக்கு ஆரம்பிச்சு மூணு மணி வரைக்கும் நடந்துச்சு அவ்வளவு இடக்கணமான பொருட்கள் எல்லாத்தையும் தான் தூக்கி கொடுத்தார் இது மட்டும் இல்லாம அஞ்சாயிரம் பேருக்கு சைவ உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தார் மாலை நேரம் வரைக்கும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க எல்லாரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பார்த்த மாதிரி தளபதிய பாக்குறாங்க அவர் எல்லாரும் அரவணிச்சு கண்ணத்தை பிடிச்சு கொஞ்சினாங்க அவரோட கையை எடுத்து தோல்ல போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க ஒரு அம்மா தளபதியை பார்த்தது நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரோடையும் சிரிச்சு சந்தோஷமா மக்களோட மக்களா தளபதி இருந்தார் அவரை மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இது அவர்கிட்டயே உங்களை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க அதுக்கு தளபதி ஒரு புன்னகையை மட்டும் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் திடீர்னு தென் மாவட்டத்தில் ஒரு மாநாடு இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொன்னது இந்த நிலையில கேப்டன் விஜயகாந்த் மதுரையில தான் கட்சியை துவக்கினார் தமிழக அரசியல ஒரு கலக்கு கலக்கின அவர் இப்போ மறைஞ்சிட்ட நிலையில ஒரு வெற்றிடம் உருவாயிருக்கு விஜயகாந்த் என்னதான் அரசியலுக்கு வரல அப்படின்னு அறிவிச்சிட்டாலும் கூட மனிதநேய அடிப்படையில் அடிப்படையில கூட தூத்துக்குடி நெல்லை மக்களுக்கு உதவல ஷூட்டிங்கு நாகர்கோயில் போறதுக்காக தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்து இறங்கவும் ஏறவும் பண்ணவர் ரெண்டு மாவட்ட மக்களோட வெள்ள பாதிப்பு பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம அலட்சியம் பண்ணிட்டார் அவர் மேல மக்கள் கடும் ஆதங்கத்துல இருக்காங்க இந்த சூழல்ல தூத்துக்குடி மற்றும் நெல்லை மக்களுக்காக நேர்ல வந்து தன்னோட கையாலே பொருட்களை அள்ளி அள்ளி கொடுத்து அன்பு காமிச்சிருக்கு விஜய் ஏற்கனவே அவர் அரசியலுக்கு வர இருக்கிறதா ஓடிட்டு இருக்கிற நிலையில அவரோட சொந்த மதங்கள் வாழ்ற அவருக்கு பிடிச்ச கிறிஸ்துவ மதம் நிரம்பி இருக்கிற தூத்துக்குடி மண்ணிலிருந்தே விஜயோட அரசியலுக்கு முதல் படி உருவாகும் விமர்சகர்கள்